பருப்பொருள்கள். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து 52வது பக்கத்தில் வந்து இருக்குது. டோட்டலாக ஒரு 41 க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிக சிறிய துகளே அத்தனிமத்தின் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து அணு. 2வது க்வெஸ்சன், ஒரு தூய பொருளின் மிகச்சிறிய துகள்களே டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து மூலக்கூறு. 3வது க்வெஸ்சன், மின்சுமை பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து அயனிகள். 4வது க்வெஸ்சன், டேஸ் ஆம் ஆண்டு ஜான் டால்டன் அவர்களால் டால்டன் குறியீடு வெளியிடப்பட்டது. ஆன்சர் வந்து 1808. 5வது க்வெஸ்சன், டேஸ் என்பவர் 1813 ஆண்டு தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறை ஒன்றை உருவாக்கினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். 6வது க்வெஸ்சன், தனிமங்கள் அதன் பண்பின் அடிப்படையில் டேஸ் வகைப்படும். ஆன்சர் வந்து 3. 7வது க்வெஸ்சன், கண்ணாடியில் சிராய்வு ஏற்படுத்தும் அளவிற்கு மிக கடினமான உலோகம் எது? ஆன்சர் வந்து ஆஸ்மியம். 8வது க்வெஸ்சன், டேஸை தவிர அனைத்து உலோகங்களும் பளபளப்பானவை. ஆன்சர் வந்து கால்சியம். 9வது க்வெஸ்சன், கார்பன் கந்தகம் போன்ற பளபளப்பற்ற அதிக கடினத்தன்மையோ அதிக மென்மைத்தன்மையோ அற்ற தனிமங்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து அலோகங்கள். 10வது க்வெஸ்சன், இயற்கையில் கிடைக்கும் பொருள்களின் மிக கடினமானது எது? ஆன்சர் வந்து வைரம். 11வது க்வெஸ்சன், மின் கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் ஆகியவை தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து தாமிரம். 12வது க்வெஸ்சன், தானியங்கியின் மின்கலன்களை தயாரிக்கவும் எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து காரியம். 13, தீப்பெட்டிகள் தயாரிக்கவும் எலி மருந்துகள் தயாரிக்கவும் டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து பாஸ்பரஸ். 14, அம்மோனியா தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து நைட்ரஜன். 15, நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கும் பொருளாகவும் டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து குளோரின். 16, தீயணைக்கும் சாதனங்களிலும்
பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் மற்றும் கேக் ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து சோடியம் பைகார்பனேட், அதாவது சமையல் சோடா. 24. சோப்பில் தூய்மையாக்கியாகவும் கடின நீரை மென்னீராக்கவும் டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து சோடியம் கார்பனேட். 25. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து சுட்ட சுண்ணாம்பு. 26. சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து நீற்றிய சுண்ணாம்பு. 27. கடினமான பளபளப்புள்ள தனிமங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் வந்து உலோகங்கள். 28. பளபளப்பற்ற அதிக கடினத்தன்மையோ அதிக மின்தன்மையோ அற்ற பொருள்கள் டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து அலோகங்கள். 29. பருப்பொருள்களில் அடங்குவது. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள். 30. கொஸ்டின், வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் திரவ உலோகம் எது? ஆன்சர் வந்து பாதரசம். பாதரசம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு உலோகம், அதாவது திரவ உலோகம். 31. எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரில் இருந்து பெறப்படவில்லை? ஆன்சர் வந்து பாதரசம். ஸோ மீதி இருக்க மூணுமே பார்த்திங்கன்னா கோள்களின் பெயரில் இருந்து பெறப்பட்டது. 32. பாதரசத்தின் குறியீடு. ஆன்சர் வந்து HG. 33. கம்பியாக நீளம் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? ஆன்சர் வந்து கார்பன். 34. பின்வரும் எந்த தனிமம் குறைந்த திருப்பு தாங்கும் பண்பை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து துத்தநாகம். 35. உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தகடாக விரியும் பண்பு. இது வந்து இம் வச்சுக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க. தகடாக விரியும் பண்பு. 36. மின்சாரத்தை கடத்தும் அலோகம். ஆன்சர் வந்து கார்பன். 37. கரிக்கோலின், அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது. ஆன்சர் வந்து கிராஃபைட். 38. டாங்ஸ்டனின் குறியீடு. ஆன்சர் வந்து W. 39. உலோகங்களின் பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து உலோக போலிகள். 40. கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுவது எது? ஆன்சர் வந்து சலவை தூள். 41. சுண்ணாக்கட்டி தயாரிக்க பயன்படுவது. ஆன்சர் வந்து சுண்ணாம்புக்கல். ஸோ டோட்டலாக ஒரு 41 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.